மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் 11ஆம் வகுப்பு முதல் இடைப்பருவ தேர்வதற்கான தமிழ் மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இது சென்னை டிஸ்ட்ரிக்டுடையது. இது மொத்தம் 45 மார்க்கு கூடியது. ஃபஸ்ட்டு அனைத்து வினாக்களுக்கும் விடைதருக அஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க்கு, இதுலேயே ஆப்ஷன் இருக்கும். அதில் எது கரெக்டோ அதை எடுத்து எழுதணும். ஓகேவா? பகுதி 2, எவையினும் 3க்கு விடையளிக்க. ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்கு, 4 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் 3 மார்க்குக்கு எழுதுனா போதும். அடுத்த ரோமன், எவையினும் 2க்கு விடையளிக்க. 3 கொஸ்டினில் 2 கொஸ்டினுக்கு விடையளித்தா போதும், அதுக்கும் 2 மார்க்கு தான். அனைத்து விடை வினாக்களுக்கும் விடை தருக. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் 1 மார்க்கு தான். மொத்தம் 7 கொஸ்டின் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு மார்க்கு. இலக்கண குறிப்பு தருக, உறுப்பிலக்கணம் தருக, புணர்ச்சி விதி கூறுக, மயங்கொழி சொற்கை தொடரில் அமைத்து எழுதுக, தமிழாக்கம் தருக, தொடரில் உள்ள சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 தொடராக மாற்றுக, பிறமொழி சொல்லை தமிழாக்கம் செய்க. பகுதி 3, பிரிவு 1, கீழ்காணும் சிறு வினாக்களுக்கு விடை தருக. ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு, மொத்தம் 2 கொஸ்டின் எழுதணும். அதுலேயே ஃபஸ்ட்டு கொஸ்டினில் அல்லது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேலே தெரிஞ்ச கொஸ்டின் தெரிஞ்சால் எழுதணும், இல்லாட்டி கீழே உள்ள கொஸ்டின் எழுதிக்கலாம். அதே மாதிரி தான் பிரிவு 2லேயும். பிரிவு 3ல் வந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதுக்கு 4 மார்க். ஓகேவா? அதுக்கடுத்து பகுதி 4, கீழ்காணும் நெடுவினாவுக்கு விடை எழுது. இது நெடுவினா, ஒரு கொஸ்டின் எழுதணும், ஒரு கொஸ்டினுக்கு 6 மார்க்கு. இதுலேயும் அல்லது கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பகுதி 5, ஒரு கொஸ்டின், இது வந்து மனப்பாட பகுதி, ஒரு கொஸ்டின், 5 லைன் எழுதணும், 5 மார்க். ஓகேவா? இது ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் உள்ள எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்ணிக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.